மேடையில் இருக்கின்ற என் இனிய நண்பர் டிஆர் அவர்களே. ஏன்னா அவர் இனிய நண்பர்ன்றது பழகினவங்களுக்கு தான் தெரியும், பார்க்குறதுக்கு தான் ஒரு மாதிரி பேசுகிறது கொள்றதெல்லாம் ஆனால் குழந்தை மாதிரி. ஒரு 10 நாள் அவரோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அப்போ தான் நான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாள் அப்படி ஒரு நண்பரை நம்ம இழந்துட்டோமே, பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்ட்டு. முதல்ல அவருக்கு என்னுடைய இந்த விழாவுக்கு வந்ததுக்கு நன்றி. முதல்ல எல்லாருக்கும் நன்றி. ஒரு படம் எடுக்கணுன்னா இப்போ நான் கேட்டேன் அவங்ககிட்ட, தயாரிப்பாளர் மேடம் அயன் லேடி அப்படின்னு எல்லாரும் இங்கே சொன்னீங்க. சாதாரண விஷயம் இல்லை, இன்றைக்கி யாரும் இப்படி சின்ன படங்கள் எடுக்கிறது கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. 1 பைசா 10 லட்சம் ரூபா இன்றைக்கி யாரும் கடன் கொடுக்கறதுக்கு இல்லை படம் எடுக்கிறதுக்கு. வேறு எதுக்காகனா கொடுக்குறாங்க, நான் படம் எடுக்க போகிறேன் 1 10 லட்சம் ரூபா கொடுறாங்கன்னா 1 கோடி நிலத்தை கொடுக்குறியா 1 கோடி இடத்த கொடுக்குறியா நான் கொடுக்குறேன்றாங்க. அப்படி இருக்கிற நிலைமையில் சுமார் 2 கோடிக்கு மேலே அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பேசும்போது ஒரு நண்பர் சொன்னார், சார் உழைத்த வேர்வை உலர்ந்ததற்கு முன்பு கூலி கிடைத்தது எங்களுக்கு அப்படின்ட்டு. எத்தனை தயாரிப்பாளர் கடன் சொல்லிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இதோ நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன் கொடுத்த செக்லாம் திரும்பிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலகட்டத்தில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நடித்தவங்களுக்கும் உழைச்சவங்களுக்கு அம்மா உங்களுக்கு பெரிய நன்றி. ஒரு தயாரிப்பாளனா ஏன்னா இப்படி தயாரிப்பாளர்கள் வரணும் திரையுலகத்துக்கு, அப்போதான் அடுத்தது என்னுடைய டென்ஷன். நான் இந்த படத்தில் வந்து எவ்வளோ டென்ஷனாக இருக்கிறேன், மற்றவங்களாம் நடித்தவங்க அத்தனை பேர் டென்ஷனாக இருப்பாங்க, முத்துப்பாண்டி அதை விட டென்ஷனாக இருப்பார், தயாரிப்பாளர் அத்தனை பேரும். என்ன ராகுல் தாத்தா அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நானும் ஒரு படத்தில் இப்போ சேர்ந்து நடிச்சிருக்கிறோம், இன்னும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கிறோம். ஐயோ அவரும் நடிக்க முடியலப்பா, நான் இல்லைன்ட்டேன். அவர்கிட்டருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கிறோம், அது வந்து ஒரு அவார்டுக்கு போயிருக்கு, செலக்ட் ஆகிருக்கு. தாத்தா அவர் தாத்தான்னு சொல்ல வேணாம், அவர் பேசும்போது ஹீரோ மாதிரி பேசினார். என்னோட டான்ஸ் ஆடுறதுக்கு எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, நயன்தாரா அவங்க காலிச்சுட்டு கேட்டாலும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோ உணர்ச்சிகரமாக பேசுனீங்க நீ. தாத்தா தாத்தான்னு சொல்கிறதுக்கே தப்பு, ஹீரோ சார். அடுத்து நீங்கள் நயன்தாராவோட ஹீரோவாக நடிக்கிறீங்க, ஓகே. 2வதாக ஏன் டென்ஷனாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்ல விரும்பலை. எம்ப இது எத்தனையோ பேர் என்கிட்ட இருந்து இயக்குநர்களாக போயிட்டாங்க. கடந்த 5 வருஷமாக எந்த இயக்குநரும் போனாங்க, 2-3 இயக்குநர்கள் போனாங்க, அடையாளம் தெரியாமல் போயிட்டாங்க. அதனால் கடைசியாக அந்த ராஜேஷ், அதுக்கப்புறம் பொன்ராம், இதுக்கு பிறகு யார் வந்து என் பேரை நிலநாட்டுற மாதிரி யாரும் போகலை. இன்றைக்கி எனக்குமோ என்னமோ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, நீங்கள் எல்லோரும் பேசுனது தான். நமக்கு நம்ம படம் பண்ணி வெற்றி அடைகிறத விட நம்மகிட்ட வேலை செஞ்ச ஒரு சிஷ்யன் ஒரு படம் பற்றி வெற்றி அடையும் போது கிடைக்கிற இன்பம் இருக்கே. ஒரு வாத்தியார் எங்கிட்ட படித்தவன் வந்து ஜனாதிபதியாக இருக்கிறான், எங்கள் படித்தவன் வந்து
சீஃப் செக்ரட்டரியாக இருக்கான், எங்கிட்ட படித்து வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருக்கிறான் அப்படின்னு அவர் நினைக்கும் போது என்ன பெருமை கிடைக்குதோ அந்த வாத்தியாருக்கு, அந்த பெருமை தான் எங்களுக்குலாம், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த வயசில் நம்ம அஸ்டன்ட் ஒரு படம் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சா அதை விட ஒன்றுமே கிடையாது. சம்பாதிச்சாச்சு நாங்களாம், இனிமேல் சம்பாதிக்க வேண்டியது அந்த பெருமையை தான். முத்துப்பாண்டி, உன்னை நம்பி அவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க, தயவுசெய்து அவர்களையும் காப்பாற்றி என் பேரையும் காப்பாற்றணும். இந்த விழாவுக்கு நான் வந்தது உனக்காக தான், வேறு யாருக்காகவும் இல்லை. இந்த ஒரு பெரிய மினிஸ்டர் கொடுத்துருக்கிறாரு, கண்டிப்பாக கல்யாணம் பண்ண இன்னைக்கு வரணும்னு வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் பண்ணியிருக்கிறாரு. நான் போனோம், நான் சொன்னேன், அந்த டைம்லாம் போயிடுச்சு, இப்போ எப்போ போகிறேன்னு தெரியல. எல்லாம் உன்னை வாழ்த்துறத நான் கேட்டு சந்தோஷப்படணும். உன் உழைப்ப எப்படி எனக்கு இருந்துச்சுன்னா, ஒரு 80 அந்த 90 வரைக்கும் நான் எப்படி உழைச்சனோ மாடு மாதிரி. நான் அறிவாளி கிடையாது, இந்த பக்கத்தில் இருக்காரு சகலகலா வல்லவன், அவர் மாதிரிலாம் இல்லை நான். ஆனால் உழைப்பேன், மாடு மாதிரி உழைப்பேன். கடவுள் அள்ளி அள்ளி கொடுத்தாரு, அது இல்லைன்னு சொல்லலை. ஸோ உழைக்கிறவனை கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பார். கொடுக்கும்போது எப்படி கொடுப்பார் தெரியுமா? அப்படி கொடுக்க மாட்டார். கூரையை பத்துக்கிட்டு, கூரையை பத்துக்கிட்டு கூரை கூடாதுன்னு சொல்ல முடியாது, சீலிங்கை உடச்சிக்கிட்டு கொடுப்பார். உழைப்பை அப்படி கவனிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறான்னு சொல்கிறாங்க. அவர் அவன் வந்து இப்போ சொல்லக்கூடாது, ஏன்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு மிலிட்ரி மேனு, கொஞ்சம் அந்தந்த டைமுக்கு நடக்கலைன்னா கோவம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நானும் அதுக்குள்ளே பிள்ளை மாதிரி அடி உத பிள்ளை மாதிரி நல்லா வரணும், அவ்வளோதான். நல்லா வந்தால் எனக்கு தான் பெருமை, எனக்கு ஒன்று கொடுக்க போகிறதில்ல. இந்த ஒரு படம் இப்போதான் எப்படின்னா அப்போ மாதிரி இல்லை. இந்த ஒரு படம் வெற்றி அடைஞ்ச உடனே அடுத்த படம் 1 crore கேட்குறாரு. இப்போ வர்ற இயக்குனர்கள்லாம் ஒரு படம் வெற்றி அடைஞ்சால் இப்போ 5 லட்சமோ 10 லட்சத்துக்கோ பண்ணியிருப்பார். அது வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அடுத்த படம் 20 லட்சம்லாம் கிடையாது, 2 crore இல்லைன்னா 5 crore. அப்படி இருக்குது சினிமா. அடுத்தது எனக்கு ஒரு ராசி உண்டு. நான் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணப்போ கல்யாணத்துக்கு பிறகு ஒரு சின்ன மாற்றம் ஒரு மனிதனுக்கும் வருகின்ற வலை வந்து லட்சுமின்னு சொல்லுவோம். அந்த லட்சுமி கூட வரும்போது அந்த லட்சுமியும் கூட வரும். இந்த லட்சுமி மனைவி, அந்த லட்சுமி செல்வம். அதனால் அவனுக்கு கல்யாணம் இருக்குது, நிச்சயமாக அந்த லட்சுமி அந்த லட்சுமியை கூட்டிகிட்டு வந்துடுவார். மற்றபடி அடுத்தது சொல்ல வேண்டியது முக்கியமானது இசை. 3 பாட்டோம், பதுங்கி பாயணும் புலி, அது அப்படியே மைண்டில் நிற்குது அந்த பாட்டு. அதுக்கடுத்தது மாமா மாமா. இந்த 2 பாட்டும் நிச்சயமாக தாளம் போட்டு வச்சுது சார். எனக்கு தெரியாது நான் என் படத்தில் உங்களை பாட வச்சேன்னு. நீங்கள் தான் சொன்னீங்க எனக்கு, அது எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். எல்லாம் நம்ம இப்போ என்னுடைய பிள்ளைகள் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. அதை விட எங்களுக்கு ஒன்றும் கிடையாதுமா. இந்த வயசில் எங்கள் பிள்ளைங்கள்லாம் இப்படி வருது வர்றாங்க, அவங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அது அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. ஆகவே நல்லா பண்ணியிருக்கீங்க. என்ன உட்காந்துருக்கும் போது கால் தாளம் போடுது. அந்த காலை தாளம் கூட வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த இவர் ஆதியில் மியூசிக் போடுவார், ஒரே ஒருத்தவங்களாம் பார்த்துருக்கேன், கதவு பக்கத்தில் இருந்துக்கிட்டு இந்த கதவுல தாளம் போடுவார். அந்த கதவுல தாளம் போடுவார்,
கையில் புஸ்தகம் கிடைச்சா அந்த புஸ்தகத்தை எடுத்து தாளம் போடுவார். அப்படி வந்த ஒரு இசைமேதையா. எத்தனை பேர் அந்த இசையில் அழ வச்சிருக்கிறாரு, எத்தனை பேரை வந்து ஆட வச்சிருக்கிறாரு. அதை போல் உங்கள் இசை வந்து இன்னைக்கு என் காலை ஆட வைத்தது. ஆகவே நீங்கள் வந்து வரணும்னு ஆசைப்பட்றேன். மற்றபடி இந்த படம் வெற்றி விழாவில் நான் கலந்து கொள்ள நிச்சயமாக கலந்து கொள்ளணும். அவனுக்காக நன்றி. வணக்கம். வர வர இந்த விஜயலாம் என்னடா ஷோ பண்றானுங்க, மக்கே வர்றானுங்க. விஜயனா உனக்கு அவ்வளோ கேவலமா போச்சு. என்ன மூஞ்ச பாரு. படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம ஆடிஷன் அட்டன் பண்ணி அவன் டேலண்ட்டை பார்த்து யாரோ ஒரு புண்ணியம் அவனுக்கு வேலை கொடுத்து ஆங்கர் கட்டுக்கு ஒரு ஸ்டைலு, பப்ளிக் ஒப்பீனியன் ஸ்டைலு, மூவி ரிவியூக்கு ஒரு ஸ்டைலு, இன்டர்வியூ ஒரு ஸ்டைல்னு எந்த ஸ்டைலும் உனக்கு வராம அவனா ஒரு ஸ்டைல் ப்ரிப்பேர் பண்ணி கண்டென்ட் ரெடி பண்ணி வீடியோ போட்டு ட்ரெண்டிங்ல வந்து உன் முன்னாடி ஃபேமஸ் வந்து நிக்கிறான். எவ்வளவு ஐயோ எப்பா இருறா இப்ப எதிரா நீ கத்துற. என்ன சேனல்ல பாருங்க. நெட்டி ஃபாரியோ சப்ஸ்கிரைப் பண்ணு. டேய் நெட்டி ஃபாரியோ மொக்கையா பண்ணிட்டு இருக்க, அவனை போய் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். ஒரு விஜயனா எப்பா எப்பா பா பண்ணிடுறான்பா. கிளம்புப்பா கிளம்புப்பா கிளம்புப்பா. நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைத்தியம் பொழுதுவன் இவன் பதில் தான் இவ்வளோ நேரம் குறைஞ்சிருந்தானா.